ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஃப்லான் வெர்சஸ் நாட்டுகடா. ஆக்சுவலி இந்த டாபிக் நான் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன். ஆனா இந்த வீடியோல இருந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் கைட்லைன்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருந்ததால யூடியூபே டைரக்டா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் கொடுத்ததால டெலிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஆனா நம்ம சேனலுக்கு புதுசா வர நிறைய வியூவர்ஸ் தொடர்ந்து இந்த டாபிக்கை ரெக்வஸ்ட் பண்ணிட்டே இருந்ததால திரும்ப ஒரு எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். அதனால ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்தவங்க டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. சரி, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள வருவோம். சோ இந்த டாபிக்கை பத்தி போட சொல்லி நம்ம சேனலோட ஒரு சில நண்பர்கள் எல்லாம் பல மாசமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ, நம்ம நாட்டுக்கிடக்கும் வெளிநாடுகள்ல இருக்க கொம்பு பெருசா இருக்கிற மலையாடுகளுக்கு சண்டை வச்சா யாரு வின் பண்ணுவா, அத பத்தி பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ இன்னைக்கு நம்ம நாட்டுக்கடையோட மஃப்லான் அப்படிங்கற ஒரு பலமான மலையாடத கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். இந்த மலையாட பத்தின டேட்டாஸ், அதாவது ஸ்பீட், ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா லெவல் எல்லாமே ஒரு அளவுக்கு நெட்ல இருக்கு. ஆனா நாட்டுக்கடையோட டேட்டாஸ்லாம் நெட்ல அந்த அளவுக்கு இல்ல. இருந்தாலும் பல வீடியோஸ் பிளாக்ஸ் மூலமா ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. அதே போல நாட்டுக்கடையோட போட்டோஸ் ரொம்ப கிடைக்கல, கம்மியா தான் கிடைச்சது. அதனால அத பத்தி பேசும்போது கொங்கு குறும்புன்னு சொல்லிட்டு வேற கேட்டகரி கிடாக்களோட போட்டோஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க நம்புறேன். சரி வாங்க, இப்ப இவைகள் ரெண்டுத்தோட வேகம், பலம், பலவீனம், புத்திசாலித்தனம் எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசியில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல கடைசியில உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மஃப்லான் பிக் ஹார்ன் ராம் அப்படின்னு சொல்லப்படுற பெரிய வகை கொம்புகளை கொண்ட இந்த ஒரு மலையாட்டு இனத்தை ஈஸ்டர்ன் டர்க்கி, ஆர்மேனியா, அசர்பைஜான், ஈரான் இந்த மாதிரி நாடுகள்ல இருக்கிற மலை பிரதேசங்கள்ல அதிகமா பார்க்க முடியும். மலையாட்டு இனங்கள்ல இந்த மஃப்லான் மட்டும் பெரிய பலமான கொம்புகளை கொண்டது கிடையாது. டால் ஷீப், ஐபெக்ஸ், பரால், அதுக்கப்புறம் ஆர்காலி இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த இனம் ஆக்சுவலி ஒரு வைல்ட் ஷீப்போட டிசன்டன்ட் அப்படின்றதால நம்ம வீட்டுல வளர்க்குற மாதிரி பியூரா ஒரு டொமஸ்டிக் பிரீடு கிடையாது. சோ இவைகள் குளிர்கால தொடங்குறதுக்கு முன்னாடி மேட்டிங் சீசனுக்கு தயாராயிடும். அதுக்கு முன்னாடி தனக்குன்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்துல தன்னை யாரும் டாமினேட் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கும். அதுக்கப்புறம் அதாவது பெண் மஃப்லான்களை மேட்டிங்காக தேட ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ரெண்டு ஆண் மஃப்லான்களும் நேருக்கு நேரா சந்திச்சுச்சுன்னா டாமினன்ஸ்க்காக பயங்கரமா சண்டை போடும். நம்ம நாட்டுக்கடாக்காச்சு 2 பல்லு, 4 பல்லு, 50 முட்டு, 70 முட்டுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஆனா இந்த மஃப்லான பொறுத்தவரை அப்படிலாம் எந்த ரூல்ஸ் கிடையாது. மணிக்கணக்கா 50 முட்டு, 70 முட்டுக்கு மேல எவ்வளவு தாண்டி போனாலும் சரி, ஒண்ணு இன்னொன்னு ஓட விடுற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே போல பெண் மஃப்லான்களும் கூட்டத்துல தன்னோட கெத்த காமிச்சுக்க ஒரு சில டைம் சண்டை போடும். சோ இவைகளோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெட்டிஷ்ல இருந்து டார்க் பிரவுன்ல முடி ரொம்ப நீளமா இல்லாம ஷார்ட்டா இருக்கும். கொம்புகள் ஆண் மஃப்லான்க்கு மட்டும் இல்லாம ஒரு சில டைம் பெண் மஃப்லான் இருக்கும். மெச்சூர் ஆக இவைகளோட கொம்புகள் கர்வ் ஷேப்ல வளைஞ்சி கடைசியில ஆல்மோஸ்ட் ஒரு முழு வட்டமா வளர்ச்சி அடையும். கொடுமை என்னன்னா, இந்த அளவுக்கு ஒரு மெஜஸ்டிக்கான கிடா இனத்தை அந்த ஊர் மக்கள் எல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக சுட்டு கொண்டு கறியாக்கி சாப்பிடுறாங்க. சோ இவைகளோட சைஸ் பத்தி சொல்லணும்னா, லென்த் 120 சென்டிமீட்டர் இருக்குமோ, ஷோல்டர் ஹைட் 90 சென்டிமீட்டர் இருக்கும் வளரும். அதே போல 40 to 55 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். ஒரு சில டைம் 60 கிலோக்கு மேல கூட வெயிட் போடக்கூடியதா இருக்கும். இந்த பக்கம் நாட்டு கிடா பத்தி சொல்லணும்னா, எப்படி ஜல்லிக்கட்டு, சேவை சண்டை தமிழனோட வீர விளையாட்டா இருக்கும், அதே போல இந்த கிடா முட்டை ஒரு பாரம்பரிய விளையாட்டா இருக்கு. அண்ட் இந்த விளையாட்டுல தனித்துவமா இருக்கிறது தான் நாட்டு கிடா. தமிழ்நாட்டுல சண்டை கட்டுற ஒவ்வொருத்தரோட வீட்லயும் குறைஞ்சது 3க்கு மேல இந்த பிரீட்ல வச்சிருப்பாங்க. என்னதான் கொங்கு குறும்பு எல்லாம் சைஸ்ல பெருசா இருந்தாலும் சண்டையில அவைகளுக்கே டஃப் கொடுக்குற வகையில அதிக வீரி தன்மையா இருக்கும். சோ இந்த நாட்டுக்கடை பொறுத்தவரை எப்படி சண்டை சவளுங்க பொறுப்பிலேயே சண்டை போடுற தன்மை இருக்கோ அது மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் இது சண்டையில நின்னு சண்டை போடும் போடாது அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியும். அதே போல எல்லா கிடா ஒரே மாதிரி சண்டை போடாது. இவங்களோட சண்டை போடுற ஸ்டைல் அட்டாக், டிஃபென்ஸ், பேலன்ஸ் சொல்லிட்டு ஒவ்வொரு கிடாக்கு ஏத்த மாதிரி வித்தியாசப்படும். சோ அவங்க ஊர்ல எப்படி மஃப்லான ஒரு டைம் பாஸ்க்காக கொள்றாங்களோ, இங்க பழா போன பீட்டா அமைப்ப நம்ம கவர்மெண்ட் இந்த சண்டை கிடாக்களை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறாங்க. இருக்கும். இருந்தாலும் இதுவும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நிகரான ஒரு ட்ரெடிஷன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம டாபிக் குள்ள வருவோம். இந்த நாட்டுக்கடவும் பல கலர்ல பிரீட் ஆகக்கூடியதா இருக்கும். சோ இவங்களோட சைஸ் பத்தி சொல்லணும்னா, குறைஞ்சது 65 to 70 சென்டிமீட்டருக்கு மேல பாடி லென்த்தும், 73 சென்டிமீட்டருக்கு மேல ஷோல்டர் ஹைட் வளரும். அதே போல 35 to 45 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். சோ இந்த சைஸ் மஃப்லானை விட கொஞ்சம் சின்னதா இருக்கிறதால சைஸ்னு வரும்போது மஃப்லான்கள் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட சண்டை போடுற ஸ்டைலும் ஸ்பீடும் பத்தி பார்க்கலாம். மஃப்லானை பொறுத்தவரை அது நம்ம நாட்டுக்கடா மாதிரி இறக்க சண்டை கிடையாது. அதாவது ரொம்ப பின்னுக்கு போய் ஆப்போனண்ட வேகமா ஓடி வந்து முட்டாது. அதுக்கு பதில் ஒரு 10 to 15 அடி தூரத்துல இருந்து தன்னோட ரெண்டு முன்னங்கால்களையும் மேல தூக்கிட்டே ஒன்னோட ஒண்ணு பலமா மோதி சண்டை போடும். சோ இந்த மாதிரி சண்டை போடுற ஸ்டைல வேகம் கம்மியா இருந்தாலும் நினைச்சு பாக்குறத விட பலம் அதிகமா இருக்கும். அதனால இவங்களோட வேகம் சண்டையில கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதுக்காக ஒட்டுமொத்தமா வேகமே இல்ல அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இவைகளால மணிக்கு 16 மைல், அதாவது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். இந்த பக்கம் ஏற்கனவே சொன்னது போல நாட்டுக்கிடா மொத்தம் 3 ஸ்டைல சண்டை போடும். அதுல சக்கி புனச்சல விட நல்லா இறக்கி சண்டை போடுற ஸ்டைல தான் பெஸ்ட்னு சொல்லணும். அது மட்டும் இல்ல, ஆப்போனண்ட வீழ்த்தணும்னா இந்த டெக்னிக்ல அட்டாக் பண்ண மட்டும்தான் முடியும். சோ இந்த டெக்னிக் பத்தி சொல்லணும்னா,
மஃப்லான் மாதிரி கிட்ட இருந்தே முன்னங்கால்களை தூக்கி அட்டாக் பண்ணாது. ரெண்டு கிடாவும் குறைஞ்சது 15-20 அடிக்கு மேல, ஏன் ஒரு சில டைம் 50 அடிக்கு மேல இருந்து தன்னோட மொத்த வெயிட்டையும் ஒண்ணு சேர்த்து ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து நேருக்கு நேரா ஆப்போனன்ட் மோதி அட்டாக் பண்ணோம். சோ இந்த மாதிரி சண்டை போடுற ஸ்டைல் ஆப்போனன்ட்க்கு படு பயங்கரமான வலிகளை காயத்தை ஏற்படுத்தும். அடுத்து நாட்டு கிடாவோட ஸ்பீடு பத்தி சொல்லணும்னா மணிக்கு 28ல இருந்து 32 கிலோமீட்டர் வேகத்துல ஓடக்கூடியதா இருக்கு. சோ ஓவராலா சண்டை போடுற ஸ்டைல் வேகம் ரெண்டுத்திலுமே நாட்டு கிடாதா லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த் பவரையும் பத்தி பார்க்கலாம். மஃப்லானோட செஸ்ட் பகுதி ரொம்ப அகலமா, கழுத்து பகுதியில் இருக்கிற தசைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதால நேச்சுரலாவே பயங்கர பலமானதா இருக்கும். அதோட ஒரு நல்ல வளர்ந்த மஃப்லானோட கொம்புகள் 33 இன்ச், அதாவது கிட்டத்தட்ட 85 சென்டிமீட்டர் இருக்க லென்த்தும் 10 ல் இருந்து 13 கிலோ வரைக்கும் வெயிட் இருக்கும். இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்ல சொன்னது போல இவங்களோட கொம்புகள்லயும் கெராட்டின் அப்படின்ற மெட்டீரியல் இருக்கிறதால சண்டையில அவ்வளவு சீக்கிரம் உடையாது. சொல்லப்போனா இந்த கொம்புகள் எதிரிகளை முட்டி காயப்படுத்துறதை தாண்டி சண்டை நடக்கும்போது ஏற்படுற பலமான அதிர்வுகள் எல்லாம் உள்வாங்கிக்கும். ஓவராலா இதோட பாடி R15 KTM பைக்ஸ் மாதிரி தான் சொல்லணும். இதோட சண்டை போடுற ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி பாடியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பலமா இருக்கிறதால ஆப்போனன்ட் முட்டும்போது கிட்டத்தட்ட 800 பவுண்ட்ஸ் ஆஃப் இம்பாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கொம்போட அமைப்புக்கும் உடல் அமைப்புக்கும் ஒருவேளை நம்மள வந்து முட்டிச்சுன்னா ஈஸியா எலும்புகள்லாம் நொறுங்கிடும். நம்ம எலும்புகள் உடையது ஓகே, ஆப்பனிங் கிடாக்கு என்ன டேமேஜ் ஏற்படுத்தும்னு கேட்டீங்கன்னா, வேற இது போல சண்டை கிடாக்களோட மண்டவோடு பல அடுக்குகளா திக்கா இருக்கிறதால மனுஷங்க மண்டவோட்டை விட 40 ல் இருந்து 50 மடங்கு பலமா இருக்கும் சொல்லலாம். அதனால ஆப்பனன் கிடாவை குறைஞ்சது 20 முட்டுக்கு மேல முட்டினாதான் காயத்தை ஏற்படுத்த முடியும். இந்த பக்கம் நாட்டு கிடாவோட பலத்தையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா இவைகள் கிட்ட நேச்சுரலாவே நெக் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மஃப்லான் KTM R1 பைக்ஸ் மாதிரினும் ஃப்ரண்ட் போர்ஷன் பலமா இருக்கும் சொல்லியிருந்தேன். ஆனா நாட்டு கிடா ராயல் என்ஃபீல்டு மாதிரி வேகத்தையும் பலத்தையும் ஈவனா மெயின்டைன் பண்ணும். சோ இதோட உடல் அமைப்புக்கும் சண்டை போடுற ஸ்டைலுக்கும் ஃபுல் ஸ்பீட்ல ஓடி வந்து மஃப்லான முட்டிச்சுன்னா ஒரு 15 ல் இருந்து 20 முட்டுக்கே நல்ல டேமேஜ் ஏற்படுத்திடும். இருந்தாலும் ஓவராலா நேச்சுரலாவே ஸ்ட்ரென்த் பலமும் மஃப்லானுக்கு அதிகமா இருக்கிறதால இந்த விஷயத்துல அவைகள் தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட புத்திசாலித்தனம் ஸ்டாமினா டியூரபிலிட்டி எல்லாம் பத்தி பாக்கலாம். மஃப்லான்களோட யோசிக்கிற திறன் சிந்திச்சு செயல்படுற திறன் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனா இவைகள் கிட்ட நல்ல பயங்கரமான மெமரி பவர் இருக்கிறதால தான் இருக்கிற இடம் தன்னை சுத்தி நடக்கிற விஷயம் தன்னோட மந்தையில இருக்கிற மத்த கிடாக்களை நல்லாவே ஞாபகம் வச்சிருக்கும். ஒருவேளை தான் கூட்டத்துல ஏதாச்சும் ஒரு கிடா இறந்துருச்சுன்னா அதுக்கு துக்கம் செலுத்துற அளவுக்கு நல்ல உணர்வுகள் இருக்கும். சோ இவைகளோட ஸ்டாமினா லெவல் வேற லெவல்ல இருக்கு. சொன்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு தெரியல. ஒரு சில டைம் இந்த மஃப்லான் மாதிரியான மலையாடுகள் கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு மேல சண்டை போட்டிருக்கிறதா நேஜியை சொல்றாங்க. சோ இதுல இருந்து இவைகள் கிட்ட நல்ல என்டியரன்ஸ் லெவல் இருக்குன்னு கிளியரா தெரிய வருது. இந்த பக்கம் நாட்டு கிடா என்னதான் வேகம் அதிகமா இருந்தாலும் சண்டையில இருக்கும்போது நிதானமா சிந்திச்சு செயல்படுற திறன் யோசிக்கிற திறன் எல்லாம் மஃப்லான கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதோட கிடாக்களுக்கு மெமரி பவர் அதிகம் சொல்லியிருந்தேன். ஒரு கிடா வளர்க்கிற ஓனர் சின்ன வயசுல இருந்து பழக்கின பேரை சொல்லி கூப்பிட்டா போதும் பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுவே முன்பின் தெரியாத யாராச்சும் ஒருத்தர் அந்த கிடா பக்கத்துல போய் பாருங்க, நடக்கிற கதையே வேறதான். வீட்டுக்கு திரும்பி போகும்போது மாவு கட்டு போட்டு போற மாதிரி ஆயிடும். சோ நாட்டு கிடாவோட ஸ்டாமினா லெவல் கூட நேச்சுரலா நல்லதா இருக்கு. பட் எண்டியன்ஸ் லெவல் மஃப்லான கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஆனா சண்டையில சீக்கிரமா இழப்பெடுக்காம இருக்க சரியான ஃபுட் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தா கொஞ்சம் டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் மஃப்லானுக்கு நேச்சுரலாவே இதெல்லாம் அதிகமா இருக்கிறதால ஓவராலா புத்திசாலித்தனம் வரும்போது நாட்டு கிடா லீடிங்லயும் ஸ்டாமினா எண்டியன்ஸ் லெவல் வரும்போது மஃப்லான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட வீக்னஸ் பத்தி பார்க்கலாம். சண்டைன்னு பார்க்கும்போது பொதுவா எல்லா கிடாக்களுக்குமே மசில் வீக்னஸ் இருக்கும், அதாவது வைட்டமின் இ அண்ட் செலினியம் குறைபாடுனால இந்த பிரச்சனை ஏற்படும். சோ நாட்டு கிடாவை பொறுத்தவரை சண்டையில நின்னு சண்டை பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஃபுட் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து மெயின்டைன் பண்ண வேண்டிய இருக்கும். முக்கியமா அதோட கொம்பு அட்லீஸ்ட் 2 முறையாச்சும் புடுங்கி இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி பலமான கிடாக்களோட மோதும் போது சண்டையில கொம்பு அவ்வளவு சீக்கிரம் உடையாது. மத்தபடி சண்டைன்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த ஒரு வீக்னஸும் இல்ல. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். ரெண்டுத்திலுமே நல்ல வளர்ந்த கிடாவை எடுத்துப்போம். எந்த ஒரு ரூல்ஸ் இல்லாம சண்டை நடக்குது அப்படின்னா அந்த சண்டையில மஃப்லான் ஜெயிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு சண்டைக்கு முக்கியமா தேவைப்படுறது பலம், ஸ்டாமினா, எண்டியரன்ஸ். இது மூணுமே அதுகிட்ட அதிகமா இருக்கிறதால ஒன்னு நாட்டு கிடாவை பவரா முட்டி சண்டையில இருந்து விலக வச்சிடும். அப்படி இல்லாட்டி சண்டையை ரொம்ப நேரம் கொண்டு போய் டயர்ட் ஆக்கி தோக்கடிக்கும். ஒருவேளை 50 முட்டு 70 முட்டுன்னு ரூல்ஸ் வச்சு சண்டை விட்டா அந்த சண்டை டிரா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னதான் நம்ம வாயிலே கணக்கு பண்ணி சொன்னாலும் சண்டை விட்டு பார்த்தாதான் அதோட உண்மையான ரிசல்ட் என்ன அப்படின்றதே தெரியும். இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டலோட வின்னர் மஃப்லான் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்றது நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள வீடியோஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஆனா வழக்கம் போல பிரச்சனை என்னன்னா நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் டைம் அதிகமா எடுக்கிற காரணத்தினால கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் போதும். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.